நம்மாழ்வாரையா வந்து உயிரோட இருக்க வரைக்கும் அவர் பக்கம் திரும்பி பார்க்காத கும்பல்ல நானும் ஒண்ணு. நிறைய பேர் இருக்கீங்க, இல்ல நான் தனியா மட்டும் இல்ல. அவர் உயிரோட இருக்க வரைக்கும் சும்மாவே மனசுல கற்பனை பண்ணி நிறைய விமர்சனம் பண்ணிக்குவோம். எதை பார்த்தாலும் நம்மளுக்கு விமர்சனம் தான் தோணும். அதுல அவர் மேலயும் நமக்கு நிறைய விமர்சனங்கள். பேசுறப்ப நல்லா ஜாலியா இருக்கும். ஒரு பத்து பேர் சேர்ந்து அவன் இப்படி அது என்ன பேசிட்டே இருப்போம், பேசிட்டே காலத்தை ஓட்டிட்டு இருப்போம். லாஸ்ட் டைமே நம்மாழ்வார் ஐயா இறந்தப்போ வானங்க வந்தப்போ இவ்வளவு பசுமையா இல்ல, இவ்வளவு வைப்ரண்டான ஃபார்ம் இல்ல. அவர் போனதுக்கு அப்புறம் வைப்ரன்சி வந்திருக்கு. அவர் போனதுக்கு அப்புறம் இவ்வளவு கூட்டம் சேர்ந்திருக்கு. சோ கொஞ்சம் நம்ம மேல கடமை இப்ப என்ன இருக்குன்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லூஸ் பண்ணிட்டோம். ஒரு பெரிய லீடரை வந்து இழந்துட்டோம். அவரோட வேலையை இழக்க கூடாது நம்ம. இது ஒரு பெரிய லெசன் நம்மளுக்கு. ஒரு ஜென்ரேஷன்ல ஒரு பெரிய லீடர் இழந்து அவரை விட்டுட்டு இப்ப அவரோட ஐடியல்ஸ் விட முடியாது. ஏன் அப்படி, என்ன சூழல் அந்த மாதிரி இருக்கு? எல்லாத்துக்கும் இங்க பிரச்சனைகள், நாடோட பிரச்சனை நிறைய தெரியுது. நிறைய பிரச்சனை இருக்கு. நாலு பக்கம் திரும்பி பாக்குறதுல பிரச்சனை இருக்கு. விவசாயத்துல பிரச்சனை இருக்கு, எஜுகேஷன்ல பிரச்சனை இருக்கு, கல்வியில பிரச்சனை இருக்கு, சாப்பிடறதுல பிரச்சனை இருக்கு, பயணத்துல பிரச்சனை இருக்கு. எல்லா பக்கம் பாக்குறது ரோட்டனா இருக்கு. ஜுடிஷியரி, போலீஸ், எல்லாமே ரோட்டனா இருக்கு. ஆனா ஒரு சில்வர் லைனிங் என்னன்னா, நம்ம அரசாங்கத்தை நம்மளோட எதிரிகளை ரொம்ப ஈஸியா தோக்கடிக்க முடியும், ரொம்ப ஈஸியா தாக்க முடியும், ரொம்ப ஈஸியா தோட்டி தோட்டி அடிக்க முடியுது. ஆனா ரொம்ப கஷ்டம் நம்மக்குள்ள இருக்கிற சண்டையை முடிக்கிறது தான், நம்மக்குள்ள இருக்கிற டிஃபரன்சஸ் முடிக்கிறது தான். இது முடியவே மாட்டேங்குது. ஒரு கான்ட்ரடிக்ஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் ரொம்ப கொஞ்சம் தெளிவா சொல்ல போனா, ஐயா இது ஏன் இடம்? நம்மாழ்வார் எனக்கு ஐயா, அவரோட வீடு என் வீடு. அது சொல்லி நம்மாழ்வார் ஐயா கண்டிப்பா இன்னைக்கு பண்ண சடங்கு, அவர் சமாதி மேல இருக்க சடங்கு அவர் பிடிச்சிருக்காரு. அவரை புதைச்சதுக்கு அப்புறம் அவர் பரவிட்டார். அவர் ஆன்மா பரவிருச்சு நாலு பக்கம். அவர் ஒரு இடத்துல அழைக்க முடியாது. அவர் உடம்பு கூட அங்க இல்ல. அந்த கரையை கூட அது 300 மீட்டர் தூரமா இங்க எடுத்துட்டு போயிருக்கோம். அவர் ஆன்மா நாலு பக்கம் இருக்கு. எவ்வளவு பேர் வந்திருக்கோம் இங்க. ரொம்ப முக்கியம், அந்த மனுஷன் உருவாக்குன சடங்கு, ஒன்னொன்னு தூக்கி எரிய வேண்டிய சடங்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா வந்துருச்சு. இந்த விபூதி போடுறது, இந்த காரியை கட்டுறது, இந்த மாலையை போடுறது, இது எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சாகும். ஏன்னா உங்களுக்கு இயற்கை மேல நம்பிக்கை இருக்கா சொல்லுங்க. இயற்கை மேல நம்பிக்கை இருக்கா? சபதம் எடுத்தோம் எல்லாமே. இயற்கை மேல நம்பிக்கை இருந்தா இயற்கையை பார்த்து கத்துக்கலாம். இயற்கையை பார்த்து கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அதுக்கே பூ வைக்க மாட்டீங்க, அதுக்கே ஒரு வேப்பக்குச்சி வெட்டி வைக்க மாட்டோம், கட்ட மாட்டோம். கொஞ்சம் இயற்கையை பார்த்து கத்துக்கிட்டோம்னா, முழு நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா இயற்கையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, இயற்கையை பார்த்து நெருங்கிக்கோங்க. அதுக்குள்ள அதோட பெரிய கடவுள் எதுவுமே இல்லை. தண்ணி ஒரு சொட்டு தண்ணி தாகத்தை அடிக்கிற அந்த அந்த என்னோட தாகத்தை, என் தாகத்தை வந்து அது என்ன சொல்லுவீங்க, என் தேர்ஸ்ட வந்து குவென்ச் பண்றது. ஒரு வெதல உயிர் கொடுக்கிற தன்மை இருக்கு பாருங்க, இன்டெலிஜென்ஸ் இருக்கு பாருங்க, அதை மதிக்கலாம். மண்ல ஒரு விதைய மண்ல வச்சாதான் முளைக்கும், என் கையில வச்சா முளைக்கவே முளைக்காது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அது எந்த காவி போட்ட ஒரு சாமியா இருந்தாலும் சரி, ருத்ராட்ச கொட்டையும் போட்டுக்கோ, இல்ல பாரியார் கூட ஆயிக்கோ, ஏசு கர்த்தாவே பண்ணிக்கோ, அல்லாங்கோ, விதை மண்ல இருந்தாதான் முளைக்கும், உன் கையில முளைக்காது. சோ இயற்கையை நம்பிட்டு நம்ம வந்துட்டோம். இனிமேட்டு இயற்கை எதிரி ஒருத்தர் இருந்தாலும் சரி, ஒரு சின்ன வேலை இருந்தாலும் சரி, நம்ம எதிர்ப்போம். அதை தூக்கி வீசுவோம் வெளியே. மாறிங்கிறது ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா நேத்து நான் நம்மாழ்வாரையா இந்த நிகழ்ச்சிக்கு வரப்போ அப்படியே யோசனை பண்ணிட்டு பைக் ஓட்டினா விழுந்துட்டேன். அப்ப நம்மாழ்வாரையாக இங்க வந்து நான் பேசணும்னு பிடிக்கல. ஆனா அப்ப கூட வந்துட்டேன், வந்து நின்னோட மைக் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனா அப்ப கூட பேசுறேன் ஐயா கூட, அப்புறம் நான் சண்டை போட்டுக்கிறேன். ஒரு பேச்சு பண்ணி முடிக்கிறேன். நாங்க சேலத்துல இப்போ மாரி ஸ்தலம் சொல்லி மூணு இடத்த உருவாக்கி இருக்கோம். மாரிங்கிறது வந்து தண்ணி, மாரிங்கிறது தண்ணி. ஏதோ டவுட் இருக்காங்க அதுல? மழை, ஒரு சொட்டு தண்ணி முத்து மாறிங்குவாங்க. மூணு தாட்டி மழை பெஞ்சா மும்மாறிங்குவாங்க, இத்தானே. சோ மாரி ஸ்தலம் உருவாக்கி இருக்கோம். தட் இஸ் மாரி. ஆத்தாவே தேடி எடுத்தது வந்து அதோட வீடு, ஊத்து, ஓடை,
ஏரி ஆறு கடல் இந்த பயணத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த சிலை யார் அங்க வச்சான்ட்டு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அந்த சிலையில யாரு உயிர் கொடுத்தா ஊதி விட்டா அதுவும் பெரிய கேள்வி இருக்கு. இவன் கல்ல வெட்டுவா, ஒருத்தன் போய் புஷுங்குவா, அதுல உயிர் வந்துடும். இது புரியவே மாட்டேங்குது. சோ மாறி ஸ்தலம் உருவாக்கி இருக்கோம், இது வரைக்கும் மூணு உருவாக்கிட்டோம், மீதி இடத்தையும் இந்த மாரியோட பயணத்தை வந்து மக்கள் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அது வேற ரெண்டாவது ஐயப்பன்ங்கிறாங்க. ஐயப்பனுக்கு காட்டு பிடிச்சது, அவர் ஒரு ராஜாவா இருந்து ஒரு காட்டுக்குள்ள போயிட்டார் வாழ. நம்ம ஆள் பின்னாடியே துரத்தி போய் விஜயமாலியா கிட்ட பணத்தை வாங்கி ஒரு தங்க கீடத்தை கட்டி விட்டா மேல. நீ காட்டுக்குள்ள இருக்க கூடாது, இந்த தங்கத்துக்குள்ள இருக்கிறான். சோ ஐயப்பனுக்கு பிடிச்சது வனம், இப்போ ஐயப்பன் வனம் உருவாக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி முருகனுக்கு சொந்தமானது மலை. சோ நம்ம ட்ரெடிஷன்லயே, நம்மளோட தமிழ்நாடோட பண்பாட்டிலேயே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நேச்சர் வர்ஷிப்ப நோக்கி போய் இயற்கை வழிபாட வந்து பார்ப்பனிய வழிபாடுல இருந்து வெளியே கொண்டு வந்தாகணும். இயற்கை வழிபாட அண்ணா தர்மங்கள் இயற்கை மேல உட்கார்ந்து போட்ட ஆட்டத்திலிருந்து வெளியே நோக்கி ஆகணும். இதுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வேலை செஞ்சோம்னா கண்டிப்பா விவசாயிகளுக்கு புரியும். ஒரு ஒரு சொட்டு தண்ணி, ஒரு ஒரு சொட்டு மண்ணில் தெய்வம் இருக்கு, பிரபஞ்சம் இருக்கு. அதை மரியாதை கொடுக்கணும், எக்காலுக்கும் அதை சாவடிக்க முடியாது. ரெண்டாவது இங்க விவசாய நிறைய யங்ஸ்டர்ஸ் பாக்குறேன், ரொம்ப ஆசைப்படுறீங்க விவசாயி ஆகணும், ஃபார்மிங் பண்ணணும்ட்டு. கண்டிப்பா ஃபார்மிங் பண்ணுங்க, சின்ன ஸ்கேல்ல பண்ணுங்க, ஆத்ம திருப்திக்காக பண்ணுங்க. ஆனா ஃபார்மர்ஸோட பிரச்சனைகள் இன்னும் நிறைய இருக்கு. டெக்னாலஜி பெரிய கேப் இருக்கு. இன்சூரன்ஸ் ஃபார்மர்ஸ்க்கு காஸ்ட்லெஸ் இருக்கு, 10% இன்சூரன்ஸ் இருக்கு ஃபார்மிங் மட்டும். ஃபைனான்ஸ் ஜீரோ ஃபைனான்ஸ்ல விளையாண்டுட்டு இருக்கோம். கந்து வட்டி மீட்டர் வட்டின்ட்டு மாட்டி முடிச்சுட்டு இருக்கான். டெக்னாலஜி இஸ் எனர்ஜி, கவர்மெண்ட் மேல டிபெண்டா இருக்கு. ஆனா ரொம்ப சொல்யூஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கு. நாங்க ஒரு விவசாயி ராஜஸ்தான் இருக்கிற விவசாயி 2 லட்சம் ரூபாயில நியூக்ளியர் பவர் பிளான்ட் 16 லட்சம் ரூபாய்க்கு போடுறாங்க. சாரி 16 கோடிக்கு 1 மெகாவாட், 16 கோடிக்கு 1 மெகாவாட் பவர் பிளான்ட் ஆகுது. நியூக்ளியர் பவர் பிளான்ட் 1000 மெகாவாட் போட்டாகணும். ஆனா ஒரு விவசாயி ஒரு சின்ன மிஷின் தயாரிச்சிருக்காரு, 2 லட்சம் ரூபாயில 15 KVA போடுறாரு, which comes to 2 கோடி 1 மெகாவாட்டுக்கு. ஒரு ஸ்கூலுக்கு போற விவசாயி தயார் பண்ணியிருக்காரு, விறகுல இருந்தே மின்சாரம் தயாரிச்சுட்டு இருக்காரு. சேலத்துல கழிவு பண்ண சாகோ ஃபேக்டரி, எல்லாமே சாகோ ஃபேக்டரி ஒரு பெரிய கழிவு வெளியே போட்டு ஒரு மாசுபடுற ஒரு தொழிற்சாலை சாகோங்கிறது. ஆனா அவங்க அந்த அதை மாத்தி பயோகேஸ் பிளான்ட் போட்டதுக்கு அப்புறம் அதவே ப்ராஃபிட்டா மாத்திட்டாங்க. ஏன் சின்ன சின்ன விவசாயங்கள் வந்து ஒரு ஒரு பயோகேஸ் பிளான்ட் இருந்து நம்ம இன்ஜினியர் அதில் ஓடக்கூடாது. ஏன்னா அதில் ஃபில்டர் மட்டும் இல்லை, ஒரு 50 ரூபாய் ஃபில்டர் டிசைன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. பயோகேஸ்லேருந்து இன்ஜின் ஓட்டுறதுக்கு வேல்யூடிஷனில் பெரிய கேப் இருக்கு. பொருள் தயாரிச்சிடுறேன், பழத்தை தயாரிச்சிடுறேன், அது திருப்பியும் விற்க முடியலன்னா நான் ஏதோ ஒன்று தயாரிச்சாகணும். அதுலேருந்து வைன் தயாரிக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் தயாரிக்கலாம், ஆனால் சின்ன மஷின்ஸ் இல்லை. ஸோ கொஞ்சம் என்னோட யங்ஸ்டர்ஸ் கிட்ட இங்கே ரொம்ப பெரிய ரிக்வஸ்ட் இருக்கு, ஒரு பெரிய டெக்னாலஜி கேப் இருக்கு, ப்ளீஸ் ஒர்க் ஆன் டெக்னாலஜி. நிறைய படிச்ச இளைஞர் இங்கே வந்திருக்காங்க, அதுலேயும் நிறைய பணம் இருக்கு. விவசாயி மட்டும் பணம் சம்பாதிக்க கூடாதுன்ட்டு இல்லை, இதில் சார்ந்தவங்க பணம் சம்பாதிக்க கூடாதுன்னு இல்லை. நாங்கள் 40 கிரீன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். மூங்கிலிருந்து மண்புழு எருவுலேருந்து கிரீன் பில்டிங்லேருந்து கிரீன் ரூஃப்லேருந்து கிரீன் எனர்ஜிலேருந்து ஒரு 40 கிரீன் பிஸ்னஸஸ் பண்ணிட்டு இருக்கோம். மாடல் செட் பண்ணி வச்சிருக்கோம், எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. மார்க்கெட்டை தோக்கடிச்சிடலாம், துரத்தி விரட்டிடலாம், எல்லாத்தையும் கெட்ட பொருள் எல்லாத்தையும் அமிச்சுட்டுலாம். இந்த பாக்கப்பட்ட பிளேட் வந்ததுக்கு அப்புறம் பயோபேக் கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சு. பயோபேக் ஒரு கம்பெனி வந்துட்டு இருந்தது 98ல சொல்றேன்னா, பாக்கப்பட்ட பிளேட் வந்ததுக்கு அப்புறம் பயோபேக் கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நிறைய டெக்னாலஜி லெவலில் கொஞ்சம் வேலை செஞ்சோன்னா பெரிய மாற்றத்துக்கு வழி இருக்கு, பெரிய மாற்றம் கொண்டு வரதுக்கு ஈஸியான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் அதில் ஒர்க் பண்ணலாம். அண்ட் செகண்ட் திங், இயற்கை வழிபாடை வந்து திருப்பியும் கொண்டு வந்தே ஆகணும். நம்ம இயற்கை வழிபாடை விட்டு நம்மளுக்கு வேற வழியே இல்லை, இல்லாட்டி எல்லாத்தையும் முடிச்சுக்கிடுவோம், எதுவுமே இருக்காது. அது ஒரு பெரிய பூதம் உட்காந்துருக்கு, மோடி பேர்ல ஒரு பெரிய பூதம் உட்காந்துருக்காங்க, ஒட்டுக்காக முடிச்சுடுவோம். தேங்க்யூ சோ மச்.